கோதத்தே க இவ கஇவாதே சுவாதிஷ்டம் ஸ்வே தீபேத மாத்திரே தாத்திருத்வே விலட்சியந்தே கிருபணாக கியத்து அப்படின்னார் ஓ ஒரு பணம் ஒரு டொனேஷன் கொடுக்குறார் ஒருத்தர் அதை வாங்கிக்கிறார் ஒருத்தர் இது எல்லாமே எதை பொறுத்திருக்கு அப்படின்னார் ஒருத்தருடைய அதிருஷ்டம்யேன பூஜ்யதே இப்ப கொடுக்குறோமோ அப்படின்னு மாறினா ஒருத்தன் வந்து மா மாறிட்டான் அப்படின்னாக்கா காரணம் என்ன அப்படின்னா அவன் தலையில் எழுதினா எழுத்து அதிருஷ்டம் பிறக்கும்போதே இவன் இப்படி கஷ்டப்படுவான் எல்லாத்தையும் கை எழுந்தனும் யாச்சக்கனம் தான் இருக்கணும் அப்படின்னு அவன் தலையில் எழுதியிருக்கு விதி அவன் பாக்கியம் அப்படி கொடுக்குறவன் பிறக்கிற போது ஜாமுன்னு பான் வித்லர் ஸ்பூன் அப்படிங்கிறாள் மாதிரி பிறக்கிறான் கொடுக்கணுங்கிற மனசு இருக்குது கொடுக்குறான் அது இதை பொறுத்திருக்கு எல்லாமே இந்த அதிர்ஷ்டத்தை பொறுத்திருக்கு சுவையான புஜித்தே அதுதான் அவன் அனுபவிக்கிறான் தீபேத மாத்திரே தாத்திருத்வே கிளிஷியந்தே கிருபனாக கியத்து அப்படின்னா என்ன சொன்னார் இப்போ ஒருத்தவன் ஏழையாக இருக்கான் ஒருத்தன் வந்து ரொம்ப கருமி இவனாக இருக்கான் எனக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறான் அப்படின்னா நான் வந்து பெரிய ஒரு தானம் கொடுக்குறவன் அப்படிங்கிறவன் தானம் கொடுக்குறோன்னு நினச்சிக்கிறான் கருமியாகோ இல்லை இப்போ கையேந்திரவனாக இருக்கிறோம் ஐயோ இப்படி கையேந்திரமேனு நினைக்கிறான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள புத்தி மாற்றம் தான் இருக்க வேண்டிய தீபேத மாத்திரை தாத்ருப்பே கிளிஷ்யந்தே கிருப்பனாக கியத்து அப்படின்னு என்னடா அவன் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்குறானே அவனுக்கு எப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்து பிரமிச்சின்னு உட்காந்துருக்காங்க கருவி அது என்ன பண்ணுறது எல்லாமே விதி அவங்க கொடுக்கக்கூடிய சக்தியில் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவன் வரான்னாக்கா அதுக்கு அது விதி அப்படி விட்டார் அப்புறம் சுவாத்திரியம் எதி சோரேஷு போக்திருவம் எதி பந்துஷு நிஷ்கர்ஷேற்று பிரமஹா சுவாமியம் தியக்வா லபியதாம் யசகான் உனக்கு திருடங்கிட்டேருந்து சுதந்திரம் ஆனால் சுவாதந்திரம் எதி சோரேஷு சரி போக்திருத்துவம் எதி பந்துஷு என்ன பந்துகள்னு வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவான் இவன் வச்சுருக்கிற பணத்துக்கு ஒரு அவ பங்கு போட்டுக்கு அதனால அதனாலதான் ஞாத்தி அப்புறம் அவளுக்கு வந்து தயாதா அடிமோம் தாயம் அதன் தீதி தாய அதாக அவனுடைய பங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு பரவாயில் தான் தயாதி இப்போது இந்த தாயாதிகள் தயாதி பங்காளலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி பங்காளிகள் இவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட நீ தப்பிக்கணுமா திருடங்கிட்டேருந்து தப்பிக்கணுமா தயாதி பங்காளிகிட்டே தப்பிக்கணுமா கொஞ்சம் சொத்த இஷ்டத்துக்கு அடிச்சுன்னு பார்த்துக்கணுமா நிஷ்கர்ஷேத்து பிரமஹா சுவாமியம் தத்ய்துவா லவ்யதாம் விசகா அதனால் அப்போ என்ன பண்ணுற அப்படி எதாவது வந்துடுச்சுன்னா சுவாமியம் தத்துவா உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பிறருக்காக தானம் பண்ணிட்டு லவ்யதாம் யேசா அடையத்துக்கு பார் என்ன இறந்த பிறகும் ஒத்தனோட பின்னாடி வரக்கூடியது கொஞ்ச நாளைக்கு எசகா புகழ் அது நீண்டமா உனக்கு வந்து ரொம்ப பெரிய தானம் கொடுத்து 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 கைகள் செவ்வந்துருந்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு லெவலில் இருந்துக்கா அது ரொம்ப நாளைக்கு வரும் அதனால் தானம் கூட அந்த புகழ் கூட அழியக்கூடியது தான் அப்படின்னு சொன்னால் கூட இந்த புகழ் இன்னும் உயிர் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் அது காப்பாற்றின்னு வரும் அதனால் தெக்துவா லப்யதாம் மேசாக அதெல்லாம் திருடின்னு போடுவான் இல்லை பங்காளி பங்கிட்டு போடுவான் ஆனால் இதை நீ எல்லாத்தையும் கொடுத்துட்ட நல்ல பாத்திரத்தை பார்த்து கொடுத்துட்டேன்னு சொன்னாக்கா உனக்கு புகழுங்கிறது வந்துட்டே இருக்கும் எப்போதும் உன்னை புகழ்ந்துட்டுருப்பா எல்லாருமே உன்னுடைய வாழ்க்கையானது ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துட்டுருக்கும் சரீரத்தால் போயிட்டாலும் அவருடைய புகழ் உடலால் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொன்னார் கிட்ட சொன்னார் நான் தைரியேன மீனா லக்ஷ்மி சௌரியேன மீனா ஜெயஹா நான் ஞானேன மீனா மோக்ஷோ தானேன வினா யசகா இதெல்லாம் இல்லை என்னக்கா இது இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தை என்ன தைரியன்னு வினா லக்ஷ்மி தைரியம் இல்லைன்னா உங்கள்கிட்ட சொத்து சேராது இப்போ இது வராது பணம் வராது ஆ ஒரு டெஃபினட்டாக ஒரு தைரியத்தை ரிஸ்க் எடுக்கணுங்கிறாங்க இல்லையா அந்த ரிஸ்க் எடுக்கணும் எடுத்தால் தான் பணம் வரும் தைரிய நவீனா ந தைரிய நவீனா எசஹா உச்சகட்டிகம்னு ஒரு ட்ராமா அதில் ஒரு திருடம் வருவான் அவன் சொல்லுவான் பார்த்துட்டு சாகசே லக்ஷ்மி பிரதிவசத்தையும் லக்ஷ்மி யாரோட வந்து ஊட்டிப்பா அப்படின்னு சொன்னால் சாகசம் பண்ணுறவனுக்கு தான் சாகசம் நீங்கள் பயங்கரமான ஒரு முயற்சி பண்ணி தைரியத்தோடு ஒரு காரியத்தை சாதிக்கிறவனுக்கு தான் வருவோம் வருவோம் லக்ஷ்மி சரி இவனோட போய் இவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ ஒன்றும் தெரியல தைரிய நிமினா தைரிய நிமினா லக்ஷ்மி என்ன சௌரிய நிமினா யெசஹா இது ஜெயஹா உனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சூரத்தன் வேணும் சூரனாக இருக்கணும் சூரன் வீரன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாலே அயப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வெற்றி கிடைக்கும் வீரனாக இருந்தால் தான் வெற்றி கிடைக்க முடியும் வீரனே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு சம்பிராக இருந்துட்டு உடல்லையும் பலம் இல்லை மனசுலையும் பலம் இல்லைன்னாக்கா அவனால் எப்படி வெற்றியை அடைய முடியும் அதனால் சௌரியன சௌரியன வினா யசகா நை ஞானேன வினா மோட்சாகனார் இதுதான் பெரிய விஷயம் மோட்சம் அடையணும் மோட்சம் அடையணும்னு சும்மா மனசில் நினைச்சுட்டு இருந்தால் போகிறாது ஞானத்தை சம்பாதிக்கணும் அதுக்குதான் ஞானாதேவ கைவல்யம்னு சொல்லிட்டு பெரிய உபனிஷத்துக்கெல்லாம் சொல்றது அவனுக்கு ஞானத்தை அடைஞ்சாலே ஒரு மோட்சத்துக்கான ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுரும் அதுக்கப்புறம் தனியா போவோம் மோட்சத்துக்கு கிடைக்கலாம் கிடைச்சிரும் ஞானேன வினா மோட்சகா சரி ஞானம் இல்லாத வேற ஏதாவது ரூட் இருக்கா மோட்சத்தை அடைகிறதுக்கு கிடையவே கிடையாது ஞானே நவீனா மோட்சா ஞானத்தினால்தான் மோட்சத்தை அடைய முடியும் இந்த விடுதலை அப்படிங்கிறது விடுதலைங்கிறது எதுலேருந்து இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த சைக்கிள் சுற்றி சுற்றி வந்துன்றிருக்கோமே சம்சார பந்தத்தில் சா சொண்டு இருக்குமே அதுலேருந்து விடுதலை வேணுமா அதான் மோஷம் அந்த மோட்சம் கிடைக்கணும்னா ஞானம் வேணும் அந்த ஞானங்கிறத பற்றி தான் பிரிய பிரிய உரை பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி இதுதான்ப்பா உலகம் நீ இதை பற்றி ரொம்ப பெருசாக பிரமிச்சு உட்காண்ட்ருக்கியே பார்க்குறது எல்லாம் வெறும் மாயை எதெல்லாம் அப்படி வந்துட்டு வந்துட்டு போயின்ட்டுருக்கோ அதெல்லாம் மாயை எதெல்லாம் சும்மா தோன்றி அடுத்த நிமிஷம் இல்லாமல் போகிறதோ அதெல்லாம் மாயை நம்ம இருந்துட்டுருக்கிறது நம்மளே இருப்போம் அப்புறம் நம்மளே இல்லாமல் போடுவோம் உலகத்தில் எல்லாமே அப்படி தான் இருந்துட்டுருக்கு இதை போய் நீ பெருசாக நினச்சின்னு இருக்கியே இதையெல்லாம் ஆட்டி கொண்டு பிரம்மம்னு ஒன்று இருக்குது அதை பற்றி நீ தெரிஞ்சு விட்டேன்னு சொன்னால் எல்லாமே தெரிஞ்சிடும் அந்த ஞானம் போகணும் அந்த பிரம்ம ஜானம் தான் ஞானம் அந்த ஞானம் வந்துடுதுன்னு சொன்னாலே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுக்கு விட்டு போடும் மனசுக்கு விட்டுருதுன்னு சொன்னால் மோட்சம் கிடச்சிடும் அப்படிங்கிறது தான் தத் பெரிய தத்துவத்தை சுலபமாக சொல்கிற மாதிரி நான் ஞானே நவீனா மோட்சா நான் தானே நவீனா யசகா சரி புகழ் வேணும்னாக்கா பார்க்க இது தான் நிச்சயமாக நீ தானம் பண்ணாதான் புகழ் இல்லைன்னா உன்னை யார் புகழ போகிறான் ஏன்னா கொடுக்குறதுக்கு தான் கொடுத்துட்டே இருக்கானே அப்படின்னாங்க தான் அவன் வா வாழ்த்துவான் அப்படின்னுட்டார் இப்படி இந்த தானத்தை பற்றி ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசதியாக சொல்லி எல்லாருக்கும் ஒரு தானத்தை பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தினார்